நாட்டுப் பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை மாவட்டத்தில் குறிச்சி பகுதியில் உள்ள சிறிய குளத்தின் நடுவே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேடை அமைத்து தமிழ் எழுத்துக்களாலேயே ஒன்று சேர்த்து உலக திருமறை திருக்குறளை எழுதிய ஐயன் திருவள்ளுவர் சிலையை வடிவமைத்து முழு உருவாக்கி குளத்தின் நடுவே அமைத்து குளத்தின் சுற்றுப்புறத்தில் மக்கள் நடக்கும் விதத்தில் சுற்றுவட்ட பாதையை உருவாக்கி நடைப்பயிற்சிக்கு மக்களின் பயன்பாட்டிற்கும் உலக திருமறை திருக்குறளை எழுதிய ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. தனியார் மருத்துவமனைகள், தனியார் இரத்த வங்கிகள் ஒரு யூனிட் ரத்தம் பெற 2000 முதல் அதற்கு மேலும் கட்டணம் வசூலிக்கின்றனர். தேவைப்படும் இரத்தத்திற்கு ஈடாக நோயாளிகள் தரப்பிலிருந்து இரத்த தானம் பெறப்பட்டால் இந்த கட்டணங்களிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. இருப்பினும் செயல்பாட்டு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மருத்துவமனைகள் இரத்த வகைகள் இரத்தம் பெறுவதற்கு அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்கும் நடவடிக்கையாக இனி இரத்தத்திற்கு கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான அறிவுறுத்தல்களை நாடு முழுவதும் உள்ள இரத்த வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இது தொடர்பாக தேசிய இரத்த மாற்று கவுன்சில் வெளியிட்டுள்ள திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்கள் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா மற்றும் ராகுலை நேரடியாக சந்தித்து கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி துவக்க விழாவில் பங்கேற்க வரும்படி தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அழைப்பு விடுத்தார். வடமாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு, தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் ஏற்றுமதி அதிகரிப்பு அரிசி விலை உயர்வுக்கு காரணம் என தமிழக அரசு ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் துளசி சிங்கம் கூறினார். 2022 ஆண்டை காட்டிலும் 3.7%, 2023 ஆண்டில் அரிசி உற்பத்தி குறைவு. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் அரிசி வகைகள் அனைத்தும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது அதிகரித்துள்ளது. இதுவே அரிசி விலை உயர்வுக்கு பிரதான காரணங்களாக ஆகும் என்றார். மத்திய பாஜக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்லும் விதமாக வளர்ந்த இந்தியாவிற்கான சங்கல்ப யாத்திரை என்ற பிரச்சார பயணம் நாடு எங்கும் நடந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தென் சென்னை லோக்சபா தொகுதிக்குட்பட்ட ரங்கராஜபுரத்தில் நேற்று நடந்த சங்கல்ப யாத்திரை நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார். அதில் மத்திய அரசின் முத்ரா கடன் உதவி, தெருவோர வியாபாரிகளுக்கான கடன் உதவி உள்ளிட்ட 18 திட்டங்களின் கீழ் விண்ணப்பித்திருந்த பயனாளிகள் சிலருக்கு நிர்மலா சீதாராமன் கடனுக்கான காசோலைகளை வழங்கினார். கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்துள்ள கல்லார்குடி காடர் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த ராஜலட்சுமி கணவர் ஜெயபால் இருவரும் ஆனைமலை தொடரில் வாழும் பழங்குடியினர் உரிமைகளுக்காக பழங்குடியின மக்களை ஒன்று திரட்டி தொடர்ந்து அறவழியில் நின்று போராடி நில உரிமையை பெற்றுத்தந்தார் ராஜலட்சுமி ஜெயபால். தனது கிராமத்தை இந்தியாவின் சிறந்த முன்மாதிரி கிராமமாக மாற்றியுள்ளார். இவரது செயலுக்கு பக்கபலமாக உந்துதலாக இருந்து செயலாற்றியவர் அவரது கணவர் ஜெயபால். இவர்களை பாராட்டும் விதமாக இந்த ஆண்டு புதுடெல்லியில் ஜனாதிபதி திரௌபதி தலைமையில் டெல்லியில் நடக்கும் குடியரசு தின விழாவில் விஐபிகளாக கலந்து கொள்ள தமிழக அரசின் பரிந்துரை ஏற்று மத்திய பழங்குடியின நலத்துறை அமைச்சகத்தில் இருந்து ஜனவரி 26 விழாவில் பங்கேற்க அழைப்பு வந்துள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.